ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் போன வீடியோவில் வந்து பேராசைட்டிசம் பார்த்தோம் இப்போ அடுத்து பார்க்க போகிறது காம்படிஷன் ஸோ இந்த காம்படிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பேராசைட்டிசம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஒரு வீடியோ வந்து காமிச்சோம் அதாவது பார்ஷியல் பேராசைட்டிசம் அப்படிங்கிறது பார்ஷியல் பேராசைட் விஸ்கம் அப்படிங்கிற பிளான்ட ஒரு மரத்தில் வந்து ஸ்டெம்மில் இருக்க மாதிரி பார்த்தோம் அதேமாதிரி இந்த கஸ்குட்டா டோட்டல் பேராசைட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்று இருக்குது அது ஸ்டெம்மை வந்து எப்படி ஸ்டெம்மை வந்து காயில் பண்ணி ஸ்டெம்மை சுற்றி வளர்ந்து அது இது பண்ணுது அப்படிங்கிறதுக்குரிய ஒரு ஸ்மால் ஒரு வீடியோன்னு அதை பார்ப்போம் பார்த்துட்டு என்னுடைய டாப்பிக்கை கண்டினியூ பண்ணுவோம் அந்த அடுத்த டாப்பிக் நான் காம்படிஷனுங்கிற டாப்பிக்கை உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ வந்து உங்களுக்கு போன டாபிக் வந்து என்னுடைய பேராசைட்டிசம் டோட்டல் பேராசைட் கஸ்கூட்டா வந்து எந்த மாதிரி இன்னொரு பிளான்டை இன்னொன்று அதை ஸ்டெம்மில் வந்து எந்த மாதிரி கவர் பண்ணி அதனுடைய ப்ராசஸ் பார்த்தோம் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம் காம்படிஷன் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து காம்படிஷன் காம்படிஷன் அப்படிங்கிறது என்னென்னா இட் ஈஸ் ஆன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஆர்கானிசம்ஸ் ஆர் டூ ஸ்பீசிஸ் ஒரு ரெண்டு ஆர்கானிசம்ஸ் அது வந்து பிளாண்டாக இருக்கட்டும் அனிமலாக இருக்கட்டும் ஆர் ரெண்டு டூ ஸ்பீசிஸ் ரெண்டு கடைகளில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் விச் போத் த ஆர்கானிசம்ஸ் ஆர் ஸ்பீசிஸ் ஆர் ஹார்ம்ஃபுடு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ராக்ஷனில் ரெண்டு ஆர்கானிசமே என்னங்கிறாங்க ஹார்ம் ஃபுட் ஆகுது அதாவது என்னென்னா பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டுமே பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த காம்படிஷன் இஸ் த செவரல் இன் த காம்படிஷன் வந்து எப்படிமா ரொம்ப சிவியரஸ்ட்டாக இருக்கும் இந்த பாப்புலேஷன் தட் ஹேஸ் இர்ரெகுலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ இந்த காம்படிஷன் இஸ் தி சிவியரஸ்ட் இன் பாப்புலேஷன் தட் ஹேஸ் இர்ரெகுலர் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது ஒரு பாப்புலேஷன் வந்து ஒரு இரெகுலரான பாப்புலேஷனாக இருந்தால் அங்கே வந்து என்னது காம்படிஷன் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் புரியுதுங்களா ஸோ இந்த காம்படிஷன் கிளாஸிஃபைட் இன்ட்டு டூ டைப்ஸ் ஒன்று வந்து இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் இன்னொன்று இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் அப்படின்னு டூ டைப்ஸ் இருக்குது ஸோ ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ் ஸோ இந்த ஒரே ஸ்பீசிஸினுடைய ரெண்டு மூணு ஆர்கானிக்ஸுக்கு இடையில் நடந்தால் அதுக்கு பேர் இந்த ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா ஒரு நிலத்தில் வந்து ஒரு பத்து செம்பருத்தி செடி இருக்குது புரியுதுங்களா ஆனால் அது என்னது ஒரே ஸ்பீசிஸ் செம்பருத்தி செடி ஆனால் கவுண்டிங் நம்பர் ஆஃப் பிளான்ட் எவ்வளோ இருக்குது ஒரு பத்து செடி ஒரே இடத்துல இருக்குது ஸோ அந்த ஒரே ஸ்பீசிஸ் அதுக்குள்ளேயே என்ன அந்த காம்படிஷன் நடந்தால் அது பேர் தான் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் இப்போ அனிமல்ஸ் எடுத்துட்டோம்னா ஒன்றும் இல்லை ஒரு வயலில் வந்து ஒரு பத்து ஆடு மேய்னா அந்த ஆடு என்னது ஆடுங்கிறது ஒரே ஸ்பீசிஸ் ஆனால் கவுண்டிங் மோர் தென் ஒன் பத்து ஆடுகள் அப்படின்னா அதுக்கிடையில் நடக்கூடிய அந்த காம்படிஷன் தான் என்னது ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் ஒரே ஸ்பீசிஸ் பட் அதுக்குள்ளே நடக்கிறது இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் ஸோ இந்த காம்படிஷன் எப்படி இருக்குமா வெரி சிவியர் ஏன்னா இந்த எல்லா அந்த ஆர்கானிசத்துக்கு தேவைப்படக்கூடியது என்னது ஒரே மாதிரி டைப் ஆஃப் ஃபுட்டு எல்லாமே தேவைப்படுது புரியுங்களா ஸோ காரணம் என்னது பிகாஸ் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஹேவ் சிமிலர் ரெக்குவைர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டு ஹேபிடேட் பாலினேஷன் ஸோ அதுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஃபுட்டு தேவைப்படுது ஷெல்டர் தேவைப்படுது பாலினேஷன் அதனுடைய எல்லாமே வந்து ஒரே தேவை ஸோ அதனால் அதுக்கு போட்டி அதிகமாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை இருக்குது ஐ ஹவ் தே ஹாவ் சிமிலர் அடாப்டேஷன்ஸ் டு ஃபில்ஃபில் தேர் நீட்ஸ் ஸோ இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன்கிறது தெரிய பார்த்துங்க அடுத்து இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷனுங்கிறது இன்ட்ராக்ஷன் between இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் species புரியுங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பீசிஸ் அதுக்கடையில் நடக்கூடிய அந்த காம்படிஷன் தான் இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு வயல் இப்போ ஒரு ஏரியாவில் வந்து செம்பருத்தி செடி இருக்குது அதே நேரத்தில் அந்த செம்பருத்தி செடிக்கு உள்ளே வந்து ஒரு தக்காளி செடி இருக்குதுன்னு வச்சுக்கங்க தக்காளி செடி ரெண்டு ஸ்பீசிஸ் தக்காளி செடிங்கிறது ஒரு ஸ்பீஸ் அப்புறம் இன்னொன்று என்னது செம்பருத்திங்கிறது அது ஒரு ஸ்பீசிஸ் ஸோ இந்த மாதிரி டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் அதுக்கடையில் நடக்கக்கூடிய அந்த காம்படிஷன் தான் இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் இப்போ அனிமல்ஸ் எடுத்துகிட்டு வச்சுங்க ஒரு வயலில் வந்து ஒரு நாலு ஆடு மேயுது அந்த ஆடு கூட்டத்தில் இடையில் என்ன இருக்குது என்ன ஒரு ரெண்டு மூணு மாடு பசுமாடு மேயுது அப்போ பசுமாடு ஒரு ஸ்பீசிஸ் ஆடு வந்து ஒரு ஸ்பீசிஸ் அப்போ ரெண்டு ஸ்பீசிஸ் இருக்கா டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசீஸ் இருக்கா ஸோ அதுக்கிடையில் நடந்தால் தான் அதுக்கு பேர் என்னது இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா லேண்ட் அந்த புல் வெளியிடு பார்த்திங்களா ஸோ அந்த கிராசஸ்லேயே பார்த்திங்கன்னா புட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பீசிஸ் இருக்கும் ரெண்டு மூணு ஸ்பீசிஸ் இருக்குது நிறைய இருக்குது ஸோ அந்த நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் வந்து ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கங்க அந்த கிராஸஸ் ஸோ அதனுடைய இது பார்த்திங்கன்னா தெர் இஸ் லிட்டில் காம்படிஷன் வென் எனப் நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டர் இஸ் அவைலபிள் புரியுதுங்களா ஸோ அங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு தேவையான அளவு அந்த வாட்டர் நியூட்ரியன்ஸ் இருந்தால் காம்படிஷன் லிட்டில் கம்மியாக இருக்கும் ஆனால் ட்ரவுட் கண்டிஷன் டோரிங் ட்ரவுட் ட்ரவுட் என்ன்தான் மழை இல்லை தண்ணி இல்லை அந்த மாதிரி இருக்கிறப்ப ஷார்ட்டேஜ் ஆஃப் வாட்டர் அப்போ நடக்கிறப்ப என்ன இங்கே போட்டி அதிகமாக இருக்குமா இதில் எந்த கிராஸ் எந்த புல் வந்து நல்லா வேற வந்து நல்லா விடுதோ அது தண்ணி கிடைக்கும் அதுக்கு உறிஞ்சிக்கும் வேர் கம்மியாக விடிஞ்சு நினச்சிங்க அந்த கிராஸுக்கு தண்ணி கிடைக்காமல் போயிடும் ஸோ இந்த மாதிரி காம்படிஷன் ஸோ இதில் வந்து என்ன ஆகுது லைஃப் அண்ட் டெத் காம்படிஷன் ஸ்டார்ட்ஸ் அதாவது வால்வா சாவா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்து இந்த டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் கிராஸ் லேண்ட்ஸ் வந்து ஆயிடுது அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா சர்வைவல் சர்வைவல் இன் போத் தீஸ் காம்படிஷன்ஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை தி குவான்டிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் அண்டு மைக்ரேஷன் டு நியூ ஏரியாஸ் ஸோ அதனால் இங்கே சர்வைவல் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பீசிஸு என்ன செய்ய வேண்டியிருக்குது அங்கே ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் அதேமாதிரி அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் அதெல்லாம் இருக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணிட்டு இருக்குது மைக்ரேஷன் டு நியூ ஏரியாஸ் இன்னொரு ஏரியாவுக்கு போக வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதே இதில் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் எர்பிஓர்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்களா இப்போ ஹெர்பி ஓர்னு என்ன அர்த்தம் பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் ஆடு மாடு நம்ம வளர்த்துறோம் பார்த்தீங்களா அதுதான் ஹெர்பி ஓர்ஸ் அதேமாரி லார்வா கிராஸ் ஹேப்பர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்காக என்ன ஒன்று தான் காம்பீட் பண்ணுது ஸோ அப்போ அது கிடைக்கல அப்படின்னு என்னங்கிறாங்க வேறு இடத்துக்கு போயிடுது அதேமாரி ட்ரீ ஷ்ரப்ஸு ஹெர்ப்ஸ் ஃபாரஸ்ட் ஸ்ட்ரகிள் ஃபார் சன்லைட் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஃபார் ஆல்சோ பாலினேஷன் அண்ட் டிஸ்போசபிள் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் அதே மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் எடுத்துகிட்டோம்னா அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்கும் பெரிய லார்ஜ் மரங்கள் ட்ரீஸ் இருக்கும் ஸ்ரப் இருக்கும் ஹெர்பு இருக்கும் ஸோ த்ரீ டைப்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் அந்த பிளான்ஸ் இருக்கும் ஸோ அதுக்கு கிடைக்கக்கூடிய சன்லைட் ப்ராப்ளம் இப்போ வந்து டா நல்லா ஹைட்டாக இருக்கக்கூடிய பிளான்ஸுக்கு டைரக்டாக சன்லைட் கிடைக்கும் ஆனால் கீழே அது கீழே இருக்கக்கூடிய ஸ்ரப்பு அது கொஞ்சம் சன்லைட் கம்மியாக தான் கிடைக்கும் அதுக்கு கீழே ஹெர்பு ஸ்மால் பிளான்ட்ஸ் அதுக்கு சன்லைட்டு ரொம்ப கம்மியாக கிடைக்கும் ஸோ மேலேருந்து ஒவ்வொன்றா க்ராஸ் பண்ணி கடந்து க்ளாஸ்டில் தான் ஹெர்புக்கு ஸ்மால் பிளான்ஸுக்கு சன்லைட் கிடைக்கும் ஸோ அது ஒரு காம்படிஷன் புரியுதுங்களா அதேமாரி வாட்டர் அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து வாட்டர் வந்து நல்லா ட்ரீஸ் எல்லாம் நல்லா ரூட்ஸ் வந்து நல்லா பிரான்ஞ்சாக நல்ல டேப் ரூட் சிஸ்டம் நல்ல ரூட்டு போயிருக்கும் ஸோ வாட்டர் எங்கே இருந்தாலும் என்ன ஒன்று அதை அப்சர்வ் பண்ணிடும் பட்டு ஸ்மால் பிளான்ஸுக்கு ரூட்ஸ் வந்து என்னுடைய டெவலப்மெண்ட் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு போதுமான அளவு வாட்ரு இருந்தால் தான் அது உயிர் வாழ முடியும் இல்லைன்னா என்னது ஒரு காம்படிஷன் நடந்து அதில் சர்வைவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகிடுது ஸோ இதெல்லாம் வந்து என்னது இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி யுட்ரிகுலேரியா ஸோ வந்து நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா போன வீடியோவில் அந்த யுட்ரிகுலேரியாங்கிறது எது காம்படிஷன் வந்து டைனிஸ் ஃபிஷஸ் ஃபார் ஸ்மால் கிரஸ்டேஷியன்ஸ் அண்ட் இன்சைட்ஸ் புரியுதுங்களா இது வந்து எதோட போட்டி போடுது மீன்களோட போட்டி ஓடுதான் எதுக்கு சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு என்ன ஸ்மால் இன்செக்ட்ஸ் மீன் பிடிச்சி சாப்பிடுச்சுன்னு வச்சுக்க நமக்கு எது கிடைக்காது இந்த யுட்ரிக்குரியா யுட்ரிகுலேரியா அந்த சின்ன சின்ன ஸ்மால் நம்பி நம்பித்தானே அந்த நைட்ரஜனுக்கு எடுக்குது ஸோ அது கிடைக்காம போயிடுது ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இதில் இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷனில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் புரியுதா அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து சாலிசம் அடுத்த பா டாபிக் வந்து சாலிசம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன் தான் இன் விச் ஒன் ஸ்பீசிஸ் இஸ் இன்ஹிபிட்டட் வயல்ட் த அதர் ஸ்பீசிஸ் நெய்தர் பெனிஃபிட்டட் நார் ஹார்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் கடையில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீசிஸ் என்ன ஆகுதுங்கிறாங்க இன்ஹி இன்ஹிபிட் ஆகுது அதாவது ஒரு ஸ்பீஸினுடைய வளர்ச்சி அதனுடைய குரோத்து அதனுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே அது சப்ரஸ் ஆகுது ஸ்டாப் பண்ண ஆகுது ஸ்டாப் ஆகிடுது அதே நேரத்தில் அதனுடைய இன்னொரு ஸ்பீசிஸ் அதனுடைய கூட இருக்கு பதியாக அந்த இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அனதர் ஸ்பீசிஸ் ஸோ அந்த ஸ்பீசிஸ் வந்து நெய்தர் பெனிஃபிட்டட் நார் ஹார்ம்டு அந்த இன்னொரு ஸ்பீசிஸுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இருக்காது அதுக்கு பாதிப்பு இருக்காது ஹாம் எதுவுமே இருக்காது இது வந்து சாலிசம் அப்படிமாங்க ஸோ இதுக்கு என்னென்னா இந்த இன்கிபிட் த இன்கிபிஷன் சப்ரஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பை த செக்ரேஷன் ஆஃப் ஷட்டன் கெமிக்கல்ஸ் சில கெமிக்கல்ஸ் வந்து என்ன தான் இன்னொரு ஆர்கானிசம் செக்ரியேட் பண்ணுறதுனால தான் இன்னொரு ஆர்கானி அந்த ஆர்கானிசம்னால் அது சப்ரஸ் ஆகுது அந்த கெமிக்கலுக்கு பேர் அலிலோபதிக் சப்ஸ்டன்சஸ் அப்படிம்பாங்க ஸோ இதில் வந்து இந்த அமென்சாலிசம் இன்னும் இன்னொரு பேர் என்னென்னா ஆன்டிபயாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பயாசிஸ் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பெனிசிலியம் நொட்டேட்டம் உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபங்கஸ் ஸோ அந்த பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற ஃபங்கஸில் இருந்து தான் என்ன எடுக்கிறாங்க பெனிசிலின் அதாவது உங்களுக்கு பெனிசிலின் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த பெனிசிலியம் வந்து பெனிசிலின் எடுக்கிறாங்க ஸோ அந்த பிளான் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பெனிசிலின் என்ன பண்ணோம்னா இன்கிபிட் த குரோத் ஆஃப் வெரைட்டி ஆஃப் பேக்டீரியா எஸ்பெஷலி ஸ்டெஃபைலோ காக்கஸ் ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபங்கஸ் பெனிசீலியன் ஒற்றைட்டும் வளருது அதே இடத்துல வந்து ஒரு பேக்டீரியா ஸ்டெஃபிலோக்காக்கஸும் அங்கேனா வளருது அப்படின்னா இந்த ஸ்டெஃபைலோக்காக்கஸ் இந்த ஸ்டெஃபிலோக்காக்கஸினுனுடைய குரோத்தை வந்து யார் இன்கிபிட் பண்ணுறது இந்த பெனிசீலியம் அந்த ஃபங்கஸ் வந்து என்ன ஒன்றுமா இன்கிபிட் பண்ணிடுமா அது காரணம் என்னென்னா அந்த பெனிசீலியம் ஃபங்கஸ் வந்து ஒரு கெமிக்கல் அதாவது பெனிசிலினை செக்ரியேட் பண்ணும் ஸோ இந்த பெனிசிலின் என்ன பண்ணுமா அந்த ஸ்டெஃபிலோக்காகஸை வளர விடாமல் அமைக்கிறது அதேமாரி ட்ரைகோடெர்மா இது ஒரு ஃபங்கஸ் இது எதை கண்ட்ரோல் பண்ணுதா ஆஸ்பர் ஜில்லஸை கண்ட்ரோல் பண்ணுது ஸோ ரூட்ஸ் அண்டு ஹெல்ஸ் ஆஃப் பிளாக் வால்நட் ஜுகுலன்ஸ் அதாவது ஜுகுலன்ஸ் நிகாரா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு ஒரு வால்நட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட்டும் சரி அதனுடைய சீட்னுடைய அதில் மேலே வரக்கூடிய அந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா ஒரு அல்கலாய்டை வந்து சிக்ரிட் பண்ணதா அதுக்கு பேர் ஜுகலோன் அப்படின்னு பேர் இந்த அல்கலாய்டு வந்து என்ன பண்ணும்னா இன்கிபிட் த க்ரோத் ஆஃப் சீடிங்ஸ் ஆஃப் ஆப்பிள் டொமேட்டோ ஆல்ஃபா ஆல்ஃபா ஸோ இந்த பக்கத்தில் வளரக்கூடிய ஆப்பிள் டொமேட்டோ ஆல்ஃபா ஆல்ஃபா இந்த பிளாண்டை பூரா வளர விடாமல் தடுத்துருமா இந்த அல்குலாயின் புரியுதுங்களா ஸோ ஒன்று வந்து இன்னொன்று வளரவிடாமல் தடுக்கிறது தான் இந்த சாலிசம் புரியுதுங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன் கோ எவலியூஷனரி டைனமிக்ஸ் இதெல்லாம் இப்போ பார்க்கலாம் அடுத்து வந்து பார்க்க போகிறது மிமிக்ரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னது மிமிக்ரி அப்படிங்கிறது மிமிக்ரி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு ஆள் மாதிரி இன்னொரு ஆள் மிமிக்ரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ இந்த சினிமா நடிகர்கள் மாதிரி என்ன பண்ணுவாங்க சில பேர் மிமிக்ரி பண்ணுவாங்க அவங்களுடைய உடை நடை அந்த உடல் அந்த அசைவுகள் மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இப்போ வடிவேல் மாதிரி சில பேர் ஆக்ட் பண்ணுவாங்க மாதிரி சில பாடல் சில பாடுறவங்க அந்த பாடல் மாதிரி பாடுறது வாய்ஸ் அந்த மிமிக்ரி வாய்ஸ் பண்ணுறது பாடி லாங்குவேஜ் எல்லாமே பண்ணுவாங்க அதான் மிமிக்ரிமாங்க ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தர் பண்ணுறது தான் வேறு ஒன்றும் இல்லை புரியுதுங்களா சரி இங்கே என்ன சார் மிமிக்ரியில் வருது அப்படின்னா

இந்த மெமிக்ரி அப்படிங்கிறது தன்னுடைய இதை வந்து மாடிஃபை பண்ணிக்கிறது அதனுடைய ஃபார்ம் அப்பியரன்ஸ் ஸ்ட்ரக்சர் பிஹே அதனுடைய பிஹேவியர் ஸ்ட்ரக்சர் அதேமாதிரி லுக்ஸ் லைக் இது மாதிரி இருக்குமா இன்னொரு ஆர்கானிசம் மாதிரி சேஞ்ச் பண்ணுறது புரியுதுங்களா ஏன் சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா ஃபார் செல்ஃப் டிஃபென்ஸ் தன்னை பாதுகாத்துக்கிறது அதே நேரத்தில் அண்ட் இன்க்ரீஸஸ் த சான்ஸ் ஆஃப் இட்ஸ் சர்வைவல் ஒரு இடத்துல வந்து தன்னை நிலைத்து வாழ தன்னை வந்து நிலைத்து வாழ்வதற்கு புரியுதா உயிர் வாழ்வதற்கு இந்த மாதிரி என்ன பண்ணிக்குமா மா மாடிஃபை பண்ணிக்கிறது புரியுதுங்களா இப்போ எக்ஸாம்பிளோட உங்களுக்கு பின்னாடி வரேன்னு சொல்கிறேன் இப்போ ஃப்ளோரல் மெமிக்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ஃப்ளோரல் மெமிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்வைட்டிங் பாலினே டார்ஸ் புரியுதுங்களா அதில் பட் அனிமல் மெமிக்ரின்னு எடுத்துகிட்டோம்னா அது வந்து என்னது ஒரு ப்ரொடெக்டிவ் அனிமல்ஸில் வந்து என்ன சில அனிமல்ஸ் வந்து தன்னை வேறு மாதிரி மாற்றிக்கும் ஸோ அது வந்து ப்ரொடெக்ஷன் சரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மெமிக்ரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இட்ஸ் ரிசல்ட் ஆஃப் எவல்யூஷ்னரி சிக்னிஃபிகன்ஸ் டியூ டு சேஃப் அண்டு சடன் ஹெரிடபிள் மியூட்டேஷன்ஸ் அண்டு ப்ரிசர்வேஷன் பை நேச்சுரல் செலெக்ஷன் ஸோ இந்த மிமிக்ரிங்கிறது ஒரு என்ன காரணம் எப்படி வந்தது அந்த ஸ்ட்ரக்சர் அந்த ஃபார்மில் மாடிஃபை ஆகிறதுக்கு என்ன காரணம் அதில் எவல்யூஷனரியாக ஒரு சடன் சேஞ்சஸ் நடந்ததுனால அந்த சேஞ்சஸ் மாடிஃபிகேஷன் வந்திருக்கலாம் சரி நம்ம எக்ஸாம்பிளுக்கு வருவோம் எதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்ப்போம் இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க மரம் க்ரீன் கலரில் மரம் இருக்குது பச்சோந்தி பார்த்துருப்பீங்க அந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சைவந்தி வந்து அந்த கிளைகள் இலைகளுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் தன்னுடைய உடம்பை வந்து கலர் மாற்றிக்கும் அப்போ அந்த பச்சோந்தி இருக்கிறதே தெரியாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை கலர் மாற்று மாற்றுது பார்த்திங்களா அதுதான் மிமிக்ரி அது எதுக்கு மாற்றுது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு மற்ற ஏதாவது பேர்ட்ஸு மற்றது வந்து தன்னை அடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு தன்னை ப்ரொடெக்ஷன் பாதுகாக்கிறதுக்கு அந்த மாதிரி மாறிக்குது அதே நேரத்தில் அங்கே நமக்கு அதுக்கு என்ன அது ஒரு ஷெல்டர் தங்கக்கூடிய இடமா மரம் கிடைக்குது உணவு அதுக்கு கிடைக்குது இதுக்கெல்லாம் வந்து அதை மெமிக்ரி பண்ணி அது என்ன ஒன்று தன்னை மாற்றிக்குது இது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம புக்கில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இந்த ஃப்ளார் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த ஃப்ளார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன பிளான்ட்டு ஓஃபீரஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் இதனுடைய ஃப்ளார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்செக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் இன்செக்ட் மாதிரியே அந்த ஃப்ளார் இருக்குமா எப்படி இருக்குமா ஒரு ஃபீமேல் இன்செக்ட் மாதிரியே இந்த பிளான்ட்னுடைய அந்த ஃப்ளார் வந்து இருக்குமா லுக்ஸ் லைக் எ ஃபீமேல் இன்செக்ட் சரி அப்போ அந்த பிளான்ட்டில் வந்து அந்த ஃப்ளார் வந்து ஃபீமேல் இன்செக்ட் மாதிரி இருந்தால் அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு இன்ஸ் என்னது மேல் இன்செக்ட் ஒரிஜினல் மேல் இன்செக்ட் என்ன செய்யும் ஓ இங்கே வந்து நம்ம பார்ட்னர் இங்கே இருக்காங்க அப்படின்ட்டு என்ன செய்யுமா தேடி வரும் தேடி வந்து அந்த ஃப்ளார் மேலே அதாவது ஆக்சுவலாக என்னது ஃப்ளார் அங்கே வந்து உட்காருது உட்காந்துட்டோன்னே அந்த ஃப்ளாரில் இருக்கக்கூடிய பாலினேஷனுக்குரிய அந்த என்னது போலன் கிரெயின்ஸ்லாம் அந்த மேல் இன்செக்ட்ஸ் மேலே பட ஆரம்பிச்சிடுது அப்புறம் இதுனாக அந்த ஃப்ளாரில் இருந்து மறுபடியும் வேற பக்கம் போகுது மறுபடியும் என்னது இன்னொரு பிளான்ல இதனுடைய பார்ட்னர் ஃபீமேல் இன்செக்ட் மாதிரியே இன்னொரு இதனுடைய பிளான்ட் இருக்கா ஸோ அப்படி இருக்கிறப்ப அங்கே போய் இன்னொன்று தான் அதனுடைய போலன் கிரெயின்ஸு அந்த ஃப்ளாரில் அதனுடைய ஸ்டிக்மாவில் போய் ரீச் ஆகி பாலினேஷன் நடக்குது ஸோ புரியுதுங்களா ஸோ இதுக்கு இந்த ஃப்ளார்னுடைய மாடிஃபிகேஷன் இன்செக்ட் மாதிரியே இருக்கும் புரியுதுங்களா இது வந்து ஃப்ளோரல் மிமிக்ரி அப்படிம்பாங்க சரி அடுத்து வந்து பாருங்கள் கராசியஸ் மொராசஸ் ஸ்டிக்கு இன்சைட் நீங்கள் பார்த்துட்டுப்பீங்க வாக்கிங் ஸ்டிக் இது வந்து என்னென்னா குச்சி பூச்சி அப்படிமாங்க மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளக்கு மாத்து குச்சி மாதிரியே இருக்கும் பார்த்தீங்கன்னா பாடி வந்து பார்த்திங்கன்னா விளக்கு மாத்து குச்சி மாதிரியே இருக்கும் மரத்தோட மரமாக மரம் பட்டையில் ஒட்டிட்டு போகும் நமக்கு அடையாளமே தெரியாது மரத்துக்கு அந்த பூச்சிக்கு அடையாளமே வித்தியாசமே தெரியாது ஸோ அது என்னென்னா ஒரு ப்ரொடெக்ஷன் அதுக்கு அது ஒரு ப்ரொடெக்டிவ் மெமிக்கிரி அதுக்கு பேர் தன்னை நான் பாதுகாத்துக்கொள்வதற்காக அந்த மரத்தில் வந்து அந்த மர பட்டை மாதிரி அந்த கலரை அந்த குச்சி மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும் புரிஞ்சுங்களா அது ப்ரொடெக்டிவ் மெமிக்கிரி அதே மாதிரி லீஃப் மாதிரி இருக்கும் புரிந்தீங்களா லீஃப் மாதிரி சில இன்செக்ட் வந்து என்ன ஆகுமா இருக்கும் அந்ததுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க வில்லியம் ஃப்ரோண்டசோம் லீஃப் இன்செக்டின்னு பேர் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இது என்னது இது என்னது ப்ரொடெக்டிவ் இது பாதுகாப்பு ஏன்னா மரத்தில் வந்து இலைகள் மாதிரியே அது தெரியும் வித்தியாசமே தெரியாது ஏன்னா அது என்னென்னா மற்ற க பேர்ட்ஸ்லேருந்து என்ன அது ப்ரொடெக்ஷன் ஆகிக்குது புரியுதுங்களா ஸோ இதுக்கு நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் அந்த லீஃப் இன்செக்ட் பாருங்கள் அதனுடைய பிக்சர் வந்து அதனுடைய வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த பாடி வந்து பார்த்திங்கன்னா லீஃப் மாதிரியே இருக்கும் புரியுதுங்களா சரி இதை அடுத்து இந்த டாபிக் முடிச்சுடனே அனுப்புகிறோம் பாருங்கள் கன்னியூ வரும் பாருங்கள் அடுத்து மிர்மிகோ ஃபிலி மிர்மிகோ ஃபிலி அப்படிங்கிறதுல வேறு ஒன்றும் இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிர்மிகோ ஃபிலியில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் இதில் இந்த ஸ்பீசிஸ் அப்படிங்கிறதுல பார்ப்போம் மின்மிகோ ஃபிலி அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்க சம்டைம்ஸ் ஆன்ஸ் டேக் தயர் ஷெல்டர் ஆன் தேம் ட்ரீஸ் சச்சஸ் மேங்கோ லிச்சி ஜாமூன் அக்கேஷியா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்ஸ் எறும்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த கட்டெரும்பு மரத்துலலாம் பார்த்துடுவேங்க இந்த கருவேலை மரம் மாமரம் இந்த மாதிரி மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டெரும்பு எறும்பு வந்து அங்கே இருக்கும் ஸோ அந்த எறும்புக்கு என்னென்னா அங்கே ஷெல்டர் அதுக்கு தங்கறதுக்கு அங்கே இடம் கிடைச்சிடுது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான ஃபுட்டு என்ன பண்ணுமா அந்த மரத்தில் எடுத்துக்குது அதுக்கு பதில் என்ன செய்யுமா அந்த ஆண்ட்டு அந்த பிளான் பாடியை வந்து என்ன பண்ணுமா பாதுகாக்குது ஆண்ட்ஸ் ஆக்டர்ஸ் பாடி கார்டு பாடி கார்டுன்னு என்ன எடுத்தோம் பாதுகாப்பாளர் எதுக்கு அந்த பிளான்ட்டுக்கு புரியுதா எகெயின்ஸ்ட் எனி டிஸ்டர்பிங் ஏஜென்ட் வேறு யாராவது அந்த மரத்தில் ஏறினாலும் சரி அந்த மரத்தை பிடிச்சாலும் சரி என்ன அந்த எறும்பு வந்து கடிச்சு போடும் நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த மாமரம் அந்த கருவேல மரம் அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா எறும்புகள் வரும் இப்படி லைனாக போயிட்டே இருக்கும் மரத்தில் எல்லா பக்கமும் பரவிட்டு இருக்கும் கையே வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் நின்னீங்கன்னா உங்கள் கையில் ஏறி உங்களே கடிச்சு போடும் புரியுதா இது வந்து ஒரு கோப்பிலி புரியுதுங்களா ஒரு ஆர்கானிசம் தனக்கு தேவையான பாதுகாப்பு உணவை எடுத்துக்கிட்டு இன்னொரு ஆர்கானிஸுக்கு இன்னொன்று தான் பாதுகாப்பு கொடுக்குது ப்ரொடெக்ஷன் கொடுக்குது புரியுதுங்களா இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கோப்பிலிக்கு எக்ஸாம்பிள் புரியுதுங்களா அதுக்கு அக்கேஷியாங்கிற டீ வந்து உங்களுக்கு உதாரணமாக கொடுக்குறாங்க அடுத்து கோ கோ கோஎவலூஷன் கோ கோஎவல்யூஷன் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ் வேன் கன்டினியூஸ் ஃபார் ஜெனரேஷன்ஸ் இன்வால்வ்ஸ் ரெசிப்ரோக்கல் சேஞ்சஸ் இன் ஜெனட்டிக் அண்டு மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ் ஆஃப் போத் ஆர்கானிசம்ஸ் இதில் என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு ஒரு பிளான்ட் வந்து ஒரு ஃப்ளார் வந்து எந்த அளவுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் அதனுடைய ஃப்ளாரனுடைய அந்த பெட்டல்ஸ் அதனுடைய ஸ்ட்ரக்சர் மாறுதோ அதே மாதிரி அந்த ஃப்ளாரை டிப்பன் பண்ணியிருக்கக்கூடிய இன்செக்டாக இருக்கட்டும் அல்லது ஒரு பேர்டாக இருக்கட்டும் ஏன்னா அதில் வந்து அது ஹனி அந்த தேன் குடிக்க வரக்கூடிய அந்த இன்செக்டோ அல்லது ஒரு பேர்டாக இருக்கட்டும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் அந்த ஃப்ளார் எந்தளவுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து மாடிஃபை ஆகுதோ அந்த ஜெனட்டிக்கல் சேஞ்சஸ் அந்த மார்பாலஜிக்கல் அந்த எவல்யூஷனரி சேஞ்சஸ் நடக்குதோ அதுக்கு ஈக்குவலாக அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பேர்டாக இருக்கட்டும் அல்லது இன்செக்டினுடைய அந்த ஆர்கன்ஸ் அந்த ஹனி செக்கிங் ஆர்ம ஆர்கன்ஸ் அது என்னாகமா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அதுவும் என்னாகமா லென்த்தி ஆகும் புரியுதுங்களா ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் சொல்கிறாங்க இங்கே என்ன சொல்கிறாங்க அடாப்டேஷன்ஸ் அதாவது அந்த ஃப்ளாரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது அந்த பெட்டல்ஸ் வந்து எந்தளவுக்கு லென்த்தாக போகுதோ அந்தளவுக்கு அந்த பேர்டனுடைய அந்த என்ன சொல்லுவாங்க பீக் அந்த அழகு சொல்கிறாங்க வந்து அது லென்த்து அதிகமாக போயிட்டே இருக்கும் ஸோ குரலா லென்த்து எந்தளவுக்கு இதாகுதோ அதே மாதிரி அதே மாதிரி ப்ரொப்போசீஸ் லென்த் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி தேனை உறிஞ்சுறதுக்கு என்ன பண்ணுது அந்த ஒரு குழல் மாதிரி அமைப்பு இருக்குது வந்தீங்களா அது லென்த்து அதிகமாக போகும் அதுக்கு என்ன காரணம்னா அதனுடைய எவல்யூஷனரி சேஞ்சஸ் அது டிப்பன் பண்ணியிருக்கோ அதை எதை டிப்பன் பண்ணியிருக்கோ அந்த ஃப்ளார் வந்து எந்த அளவுக்கு அந்த குரலாக வந்து டியூப் லைக் ஸ்ட்ரக்சராக மாறுதுன்னா அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே என்ன செய்யணும் அது இன்ஸ் அந்த ஹனியை வந்து செக் பண்ண வேண்டியிருக்குது ஸோ அதனுடைய பேர்ட்ஸினுடைய பீக் அந்த ஃப்ளாருடைய ஷேப் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் புரியுதுங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கோ எவல்யூஷனில் கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ வருது பாருங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்